பாஜகவிற்கு எல் முருகன் மட்டுமே சொந்தம், கடவுள் முருகன் எல்லோருக்கும் சொந்தம் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் நந்தா எடுத்துள்ள விறுவிறு பேட்டியை காணலாம். கடந்த காலங்களில் எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு அடித்து பேசிய காங்கிரஸ் இப்போ எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு. எத்தனை தொகுதிகள் வேணும்னு அடித்து கேட்கக்கூடிய பலத்தை இழந்திருக்கிறதா காங்கிரஸ்? அப்படி இல்லை, காங்கிரஸ் குறைவாக கேட்போம் கூட கேட்போம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே யாரும். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னா, தினேஷ் குண்டுராவ் இந்து பேப்பர் கொடுத்த ஒரு பத்திரிகையில் கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து அங்கே தொகுதிகளையும் தொகுதியில் நல்ல வேட்பாளர்களையும் நல்ல தொகுதிகளையும் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னார். அவ்வளோதான் நம்பர், எண்ணிக்கையே அதை பற்றி அவர் பேசலை அதில். ஸோ அதனால் எண்ணிக்கையை பற்றி இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. கூடவா குறைச்சா இப்போ பழையபடியாவா, இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக எடுக்கப்பட வேண்டிய முடிவு, பத்திரிகையில் எடுக்க வேண்டிய தொலைக்காட்சியில் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல அது. நமக்கு நாமே வேல் யாத்திரை, இதன் தொடர்ச்சியாக இப்போது ஏற்கலப்பை பேரணியாக எடுத்துக்கலாமா, அதனுடைய வியூகம் என்ன? இல்லைங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதத்தில் அவங்க வந்து பிஜேபி மதம் மேலே நம்பிக்கை வச்சு மதம் ஜாதி அடிப்படையில் நடக்கிற கட்சி அது. அதனால் மதத்தை முன்னிலைப்படுத்தி அல்லது ஒரு சாமியை முன்னிலைப்படுத்தி அவங்க போகிறாங்க. பட் அதுவே வெற்றி பெறாது. ஏன்னா சாமிங்கிறது ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, மத நம்பிக்கையுடைய எல்லாருக்குமே பொருந்தும். என்ன முருகன்னா, முருகன் பிஜேபி தலைவராக இருக்க முருகன் தான் பிஜேபிக்கு சொந்தம். கடவுள் முருகன் இந்து சாமி கும்பிட்ற எல்லாருக்கும் சொந்தம் தான். ஒரு கட்சிக்கு முருகனுக்கு மட்டுமா சொந்தம், அந்த முருகனுக்கு மட்டும் இந்த முருகன் சொந்தம் கிடையாது. மத நம்பிக்கை உள்ள எல்லாருக்குமே சாமி பொது தான். அதனால் வேலை எடுத்துகிட்டு போகிறதுனால முருகன் வந்து எல்லா ஓட்டையும் அங்கே போட வைக்க மாட்டார். அது அதனால் அது இன்னும் பலன் தெரிய போகிறதில்ல. அனாவசியமாக மதத்தை முன்னிலைப்படுத்தி மத சிம்பலை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி ஊரில் நடத்துகிற போது இட் வில் கிரியேட் கான்ஃப்ளிக்ட், உள்ளூரை சண்டை சச்சரவு இது மாதிரி வந்து மனமாச்சரியங்களை தான் உண்டாக்குமே தவிர ஒற்றுமைப்படுத்தாது அது. ஸோ அந்த முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. காங்கிரஸ் மக்கள் இயக்கம் அது. விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு பிஜேபி அரசு மூணு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் மக்களிடத்திலே போகிறது, விவசாயிகளுக்காக போகிறது, விவசாயத்தை காக்க போகிறது, விவசாய தொழிலாளர்களை காக்க காங்கிரஸ் போகிறது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது.